வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மாயம் செய்தாய் பெண்ணே எபிசோட் 243. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் பார் ஆதிரும் பால்கனி பாரு இனி ஆர்த்தி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. பாரு அதை கண்டுக்காமல் இவங்க கூட பேசிகிட்ருக்கா. ஆர்த்தி அண்ணி ஃபோன் ரிங் ஆகுது, நீங்கள் பார்க்காம எங்கள் கூட பேசிகிட்ருக்கீங்க. பாரு இந்த நேரத்தில் அண்ணனா கால் பண்ணுவார், அந்த பொறுக்கி தான் கால் பண்ணுவான். இனியா நீ யாரை சொல்கிற பார்வதி? ஆர்த்தி அதான் அண்ணி, அண்ணி லவ் டார்ச்சர் பண்ணுறவன். இனியா ஓ ஆமாம் அவன் தான் கால் பண்ணுறான், எப்படி ஃபோனை பார்க்காம சொல்கிற? பாரு டெய்லி இந்த நேரத்தில் தான் கால் பண்ணுவான். ஆர்த்தி ஓ டைமிங்கில் கரெக்டாக இருக்கான் போல. பாரு என்ன கிண்டலா? இனியா அவளை விட்டு பார்வதி, நீ போய் கால் அட்டன் பண்ணு. பாரு எப்படியும் என்னை கடுப்பேற்றுற மாதிரி ஏதோ பேசுவான். அப்புறம் நான் திட்டுவேன், இது தேவையா அதனால் நான் கால் அட்டன் பண்ணல. ஆர்த்தி சும்மா அட்டன் பண்ணுங்க அண்ணி, அவன் என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம். பாரு அண்ணாட்ட பேசி நம்ம ட்ராக் பண்ணலான்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொன்னவு தானே நீ? பேசாம இரு, அப்புறம் அவன் மேலே கோத்த உன் மேலே காட்டிடுவேன். ஆர்த்தி என்னோட உன் தங்கச்சி கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஷாம் ஒரு வேளை நீ தான் பேசுகிறேன் டவுட் வந்திருக்குமோ? ஆதி டவுட் வந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்பா, அதை விட்டுட்டு என்கிட்ட அட்டன் பண்ணாமல் இருக்கணும். ஷாம் கோவத்தில் இருப்பாளாக இருக்கும். ஆதி அதெல்லாம் இல்லைடா, மூணு பேர் எங்கள் ரூமில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்கன்னு வாழ சொன்னான். நான் மறுபடியும் கால் பண்ணுறேன். ஆதி மறுபடியும் கால் பண்ணுறாரு. ஆர்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். பாரு ஏய் என்னடி பண்ணுற? ஆர்த்தி பேசுங்க அண்ணி. இனியா இல்லை இல்லை திட்டுவா. ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க. பாரு முறைக்கிறான். ஆதி ஹலோ பேபிமா, ஏன்டா கால் அட்டன் பண்ண லேட்டாச்சு? உன் புருஷன் தான் வேலை கொடுத்துருக்கானே என்ன? ஷாம் லோ வாய்ஸ் ஆமாம் அப்படியே நீ வேலை கொடுத்துட்டாலும். ஆதி அவரோட தலையில் கொட்டுறாரு. ஷாம் கத்த போகிறாரு. ஆதி அவரோட வாயை க்ளோஸ் பண்ணுறாரு. பாரு ஏண்டா நான் தான் அட்டன் பண்ணலன்னு தெரியுதுல, அப்படி ஏண்டா திரும்ப திரும்ப கால் பண்ணுறேன்? ஆதி என்னதான் என் மேலே கோபமாக இருந்தாலும் இப்படி அட்டன் பண்ணி பேசிட்டே பேபிமா. பாரு ஆர்த்தியும் முறைக்கேன். ஆர்த்தி கண்டுக்காத மாதிரி இன்னைய பக்கம் திரும்புகிறான். பாரு ஏண்டா நீ தான் ஃபாரின்லாம் போய் படிச்சுருந்தேன்னு சொன்னேன்ல. ஆதி ஆமாண்டா பேபிமா. பாரு அங்கே இப்படி தான் இன்னொருத்தர் பொண்டாட்டி கால் பண்ணி பேசி டார்ச்சர் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? ஆதி பேபிமா நீ உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு. பாரு டே என் புருஷன் ஆவேன்னு பேசினா பல்ல உடச்சிடுவேன். இனியா லோ வாய்ஸ், நீ ஏன் இப்படி தான் பேசுகிற பார்வதி? ஆர்த்தி லோ வாய்ஸ், அண்ணி அமைதியாக இருங்க, அண்ணி கதில் விழுந்துட போகுது. ஆதி பேபிமா. பாரு டே பொறுக்கி, நீ உண்மையான அவளையாக இருந்தா உன் பேர் சொல்லுடா. ஆதி ஏன் பேபிமா என் பேர் தெரிஞ்சு காசியாக இருக்கா? பாரு உன் பேர் தெரிஞ்சு ஊரில் இருக்க என் மாமாக்கிட்ட சொல்லி நீ யாருன்னு கண்டுபிடிப்பேன். ஆதி என்னை நேரில் பார்க்க போறியா பேபிமா? பாரு நான் பார்க்க மாட்டேன்டா. ஆதி அப்புறம் உன் புருஷங்கிட்ட சொல்ல போறியா? பாரு அவராது உன்னை பார்த்து பாவமாக இருக்குன்னு விட்டுருவாரு. ஆனால் எனக்கு சிங்க மாதிரி ஒரு அண்ணன் இருக்காருடா. பாரு ஷாம சொன்னதும் ஆதி ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறாரு. ஆர்த்தினியா இவர் என்ன சொல்ல வரான்னு பார்க்குறாங்க. பாரு என் ஷாமண்ணா இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஷாம் சந்தோஷமாக ஃபோனை பார்க்குறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை, நீ இப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னால் போதும், நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி வந்து முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போட்டுடுவார். யாருக்கும் ஃபோன் பேச மாட்டேன். ஷாமுக்கு பெருமையாக இருக்குது, தலையில் கிரீடை வச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஆதி எது அந்த காமெடி பீஸ் ஷாம சொல்கிறியா? ஷாம் தலையில் இருக்க கிரீடம் கீழே விளையாட மாதிரி பல் ஸ்மெல் கொடுக்குறாரு. ஆர்த்தினியா சிரிக்கிறாங்க. பாரு ஃபோனை கையில் வச்சு மறைச்சிட்டு, ஏய் அவன் புருஷனை காமெடி பீஸுன்னு சொல்கிறான், நீ கோவப்படாமல் சிரிக்கிற. ஆர்த்தி அண்ணி அவன் என் புருஷனை சொல்ல உங்கள் அண்ணன்னு தான் சொல்கிறார், ஸோ நீங்கள் கோவப்பட்டுக்கோங்க. பாரு சந்தேகமாக அவளை பார்க்குறான். இனி ஆர்த்தி கை கிளி உளராதுன்னு கண்ணை காட்டுறாரு. ஆர்த்தி அண்ணி அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷனை காமெடி பீஸுன்னு சொல்லுவான். நீங்கள் நல்லா திட்டுங்க அண்ணி. அதே நேரம் ஆஃபீஸில் ஷாம் ஃபோனில் கையில் வச்சு மறைச்சிட்டு பேசுகிறாரு. ஷாம் டே உங்கள் விளையாட்டில் என்னையடா இழுக்கிற? ஆதி நீ தான் மாப்பிள்ள எங்களவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஷாம் டே உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. ஆதி மாப்பிள்ள இப்போ நான் உன் தங்கச்சியோட லவ்வர். ஷாம் வேணண்டா, இதுக்கு மேலே ஏதோ பேசுனா நானே தங்கச்சிட்ட போய் சொல்லிவிடுவேன். ஆதி ஷாம் அடி கிளம்ப ஷாம் ஓடுறாரு. பாரு சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் ஃபோனை கவனிக்கிறாங்க. பாரு டே லூஸு என்ன ஏதாவது சொன்னேன் உன் பள்ள தட்டி கையில் கொடுத்துடுவேன். ஷாம் லோவைஸ் பாத்தியாடா என் தங்கச்சிக்கு மேலே எவ்வளோ பாசம். ஆதி லோவைஸ் நான் தான் பேசுகிறேன்னு தெரிஞ்சா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ஷாம் லோவைஸ் அதான் தெரியாதே. ஆதி லோவைஸ் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா.
ஆதி சரி சரி, அவனை பற்றி நாம ஏன் பேசணும், நம்மளை பற்றி பேசுவோம் பேபிமா. பாரு நம்மளை பற்றி பேச என்னடா இருக்கு. ஆதி என்ன பேபிமா இப்படி சொல்லிட்டேன், சின்ன வயசில் நீ நான் எப்படிலாம் இருப்பேன்னு சொல்லவா. பாரு இவனை பாரு சுற்றி தேர்றான். ஆர்த்தி இனியா புரியாமல் பார்க்குறாங்க. ஆர்த்தி லோ வாய்ஸில் என்னென்னு தேடுறீங்க. பாரு லோ வாய்ஸ், இனிமேல் அவன் எனக்கு கால் பண்ண முடியாதபடி பண்ண போகிறேன். இனியா லோ வாய்ஸ், அப்படி என்ன பண்ண போகிறேன். பாரு லோ வாய்ஸ், இப்போ பாருங்கள். பாரு ரூமுக்குள்ளே போய் ஆர்த்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரான். ஆர்த்தி ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு பாருக்கு தெரியாமல் ஷாமுக்கு வீடியோ கால் பண்ணுறான். ஆர்த்தி பேபிமா என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறேன். ஷாம் டேய், உன் தங்கச்சி வீடியோ கால் பண்ணுறாடா. ஆர்த்தி அட்டன் பண்ண. ஷாம் அட்டன் பண்ணும். பாரு ஆதி ஃபோட்டோவோட கோச்சில் வந்து உட்காடுறான். ஆதி பேபிமா. பாரு சினிங்களா. ஆ என்னங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க. பாரு நெளிஞ்சிக்கிட்டே பேச மற்றவங்க ஷாக்காக பார்க்குறாங்க. பாரு கொஞ்சலா, என்னங்க வேண்டாம், நான் ஃபோன் பேசிட்டு வரேன். உங்களோட ஃபோன் முக்கியம் இல்லை. ஆ அப்படி பண்ணாதீங்க, கூச்சமாக இருக்குது. அச்சோ கையிடுங்க. பாரு ஆதி ஃபோட்டோக்கு சத்தம் வர மாதிரி நச்சுன்னு முத்தம் கொடுக்குறா. ஆர்த்தி நீ வாயில் கை வச்சுட்டு அவளை பார்க்குறாங்க. ஆதி ஏக்கமாக ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஷாம் ஆதியை பார்த்து சிரிக்கிறாரு. ஆதி அவரை முறைச்சிட்டு கால் கட் பண்ணுறாரு. ஷாம் தங்கச்சி உன்னோட கேடியாக இருக்கா. ஆதி பாரு கிஸ் பண்ணதை நினச்சி வைக்கப்படுறாரு. ஆர்த்தி என்னன்னு இதெல்லாம். பாரு அவனை திட்டி பார்த்தாச்சு, கேட்க மாட்டேங்கிறான். அதான் எப்படி இனி அவன் கால் பண்ணவே யோசிக்கணும். இனியா ரிலேன் பருவதி நீ. பாரு நான் யார், அவரோட பொண்டாட்டி. அவர் பொண்டாட்டினா சும்மாவா. இனியா ஆர்த்தி எவர் பொண்டாட்டி. பாரு முறைக்கிறான். ஆர்த்தி இனியா சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. சீன் ஷிஃப்ட்டு மித்ரா ரூம் பால்கனி. மித்ரா ஹெட்செட் மாட்டி கண்ணை மூடி சாங் கேட்டுட்ருக்கான். கவின் சத்தமே இல்லாமல் அவள் பக்கத்தில் போய் அவனோட ஃபேஸை பார்க்குறாரு. கவின் லோ வாய்ஸ், ஷூ ராட்சசி என்னட்டு இவ்வளோ அழகாக இருக்க. லீலா மாதிரி முகம், நடுவில் மீன் மாதிரி ரெண்டு கண், கோத்தில் சிவக்கிற மூக்கு, அதுக்கீழே ஸ்ட்ராபெரி மாதிரி லிப்ஸ். கவின் ரெண்டு விரல் எடுத்துகிட்டு போய் அவனோட லிப்பில் கை வைக்க போகிறாரு. மித்ரா கண்ணை தந்து பார்க்குறான். முன்னாடி கவினை பார்த்தது தள்ளி விடுறான். மித்ரா என்னடா பண்ணுற. கவின் உன்னோட ஸ்ட்ராபெரி லிப்ஸை டேஸ்ட் பண்ணலான்னு வந்த ராட்சசி. மித்ரா பொறுக்கி தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட இப்படி தான் வம்பு பண்ணுவியா. கவின் நான் எங்கே தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட வம்பு பண்ணேன், என் பொண்டாட்டி தான் வம்பு பண்ணுறேன். மித்ரா யாருக்கு யாரடா பொண்டாட்டி, நீ இப்படிலாம் பேசுனே மனசு மாறிடுன்னு நினச்சியா. கவின் அப்போ என்ன பண்ண என் ராட்சசிக்கு மனசு மாறும். மித்ரா பேசாமல் இங்கேருந்து போயிடு, இல்லை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ என்கிட்ட வம்பு பண்ணுறேன்னு சொல்லிடுவேன். கவின் உனக்கு ஏன் ராட்சசி சிரமம், நானே கூப்பிட்றேன், சத்தமாக யாராவது வாங்க. மித்ரா கவின் வாயை போத்துறான். அதுக்குள்ளே சத்தம் கேட்டு பாரு ரூம்லேருந்து வெளியே வந்து ஆர்த்தி இனியா வராங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. கவின் அவனோட கையை எடுத்து விட்டுட்டு கேஷாக நிற்க. மித்ரா அவன் கையை பிடிச்செடுத்து பாத்ரூம்குள்ளே தள்ளுறான். ஆர்த்தி மித்ரா. மித்ரா டேய், அவங்க போகிற வரைக்கும் ஏதாவது பேசுனா கொண்டுடுவேன். மித்ரா பாத்ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஆர்த்தி இனியா உள்ளே வராங்க. இனியா மித்ரா என்ன சத்தம். மித்ரா அது ஆ டிவியில் படம் பார்த்துட்டு இருந்தேன், அதான் சத்தம் கேட்டுச்சு. அவங்கள சரின்னு போகிறாங்க. மித்ரா டோர் லாக் பண்ணிவிட்டு பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே கவின் பார் டப்பில் படுத்து பாட்டு பாடிட்டுருக்காரு. மித்ரா டே, நானே நீ மாட்டிக்கூடாதுன்னு சமாளிச்சு அனுப்பிட்டு வரேன், நீ ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டுருக்கேன். கவின் ஏன் அச்சி சமாளிக்கணும், உனக்கு தான் என் மேலே கோவம் இருக்குல்ல. மாட்டினா மாட்டிட்டு போகிறேன்னு விட வேண்டியதுதானே. உனக்கு இன்னும் என் மேலே காதல் இருக்குது. மித்ரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாட்டினா பார்வதி மனசு கஷ்டப்படும், அதான் காப்பாற்றினேன். கவின் நல்லா நடிக்கிற, உடம்புலேயே மனச்சாத்த பிளட் தானே ஓடுது. மித்ரா கோவமாக திரும்பி போக போகிறான். கவின் அவளோட கையை பிடிச்சி திருப்பி அவள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. மித்ரா அவர் அடிக்கிறான். கவின் அவள் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. மித்ரா அவரை திட்ட போகிறான். அதுக்குள்ளே கவின் பேசுகிறாரு. கவின் ரொமான்டிக்காக, உன் புருஷனோட ஃபஸ்ட் லவ் கிஸ் பை ராட்சசி. மித்ரா தடுமாறி கையை வாழில் வைக்க சவர் ரன் ஆகுது. அப்படியே கீழே உட்காறான். சீன் ஃபேட்ஸ். அட் பாரு ஆதிரும். பாரு ஃபேஸ் வாஷ் பண்ணி டவலை வச்சு துடைச்சிக்கிறான். அப்போ ஆதிட்டா ஓப்பன் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறான். ஆசையாக தொட்டு பார்க்குறான். பாரு வயிற்றில் கையை வச்சு, செல்லக்குட்டி அப்பா ஆசையாக நமக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காரு, நாமளும் அப்பாக்காக வரைஞ்சி கொடுக்குமா. சார்ட் பேப்பர் எங்கே இருக்குது. பாரு ட்ராயர் ஓப்பன் பண்ணி உள்ளே பென்சில் இருக்கு எடுத்து வச்சுட்டு சார்ட் பேப்பர் தேடுறான். கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். மேல் செல்ஃபில் பேப்பர் இருக்கு மாதிரி தெரியுது. பாரு அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவளுக்கு கிட்டில் கஷ்டப்பட்டு காலை ஊன்னி சார்ட் பேப்பர் நுண்ணி பிடிச்சிருக்க சார்ட் பேப்பரோட அது மேலே இருக்க ஃபைலும் கீழே விழுது. பாரு சார்ட் பேப்பர் எடுத்து டேபிளில் வச்சுட்டு அந்த ஃபைல் எடுக்கிறான். கீழே ஆதியும் பரிசுரமாக சேர்ந்துருக்க ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து பார்த்து சந்தோஷப்படுறான்.
பாரு வயிற்றில் கை வச்சு, செல்லம் இதுவும் தாத்தா அப்பா கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, இன்னும் வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். பாரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பேஜில் ஆதி கோட் ஷூட் போட்டு டை கட்டி ஃபோட்டோ இருக்குது. பாரு செல்லம் அப்பா அழகாக இருக்காரு. பாரு ஆசை ஒரு ஃபோட்டோவை தொட்டு பார்த்து கிஸ் பண்ணுறான். அப்போ தான் அந்த பேஜோட ஹெட்டிங் பார்க்குறான், சென்ட்ரல் இன்விகேஷன். ஆதி ஃபோட்டோ கீழே கவர்மெண்ட் சீல் பார்த்து ஷாக்காரா. கீழே மர்டர் கேஸ்னு பரசுராமன் ஃபோட்டோ இருக்குது. பாரு ஷாக்காகி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறான். ரீட் பண்ண பண்ண பாரு தலையில் கவிச்சு யோசிக்கிறான். பாரு சின்ன வயசில் அப்பா கூட விளையாண்டது, அப்பா சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னது அழுது, பாண்டியன் கல்யாணம் பண்ணணும்னு மிரட்டினது, மண்டபத்தில் பாண்டியன் பரசுராம கொலை பண்ணணும்னு சொன்னது, அதிலிருந்து ஓடி வந்து ஆதிக்கார் முன்னாடி விழுந்தது, எல்லா ஞாபகம் வர பாரு ஃபைலை கீழே போட்டுட்டு அப்பான்னு கத்தி அப்படியே பெட்டில் மயங்கி விழறான். ஆதி அப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. பாரு சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வராங்க. பாரு பெட்டில் படுத்துருக்கிறதையும் கீழே ஃபைல் இருக்கிறதையும் பார்த்து ஆதி ஷாக் ஆகிறாரு. ஆஃபீஸில் தண்ணி தெளிச்சு இப்போ ட்ரை பண்ணுறாரு. பாருக்கு மயக்கம் தெளியல. ஆதித்யா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. எல்லோரும் பதட்டமாக போகிறத பார்த்து வனஞ்சாவும் போகிறாங்க. சாரதா அவளை செக் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே கூப்பிட்றாங்க. பாரு சுற்றி மொத்த ஃபேமிலியும் நிற்கிறாங்க. சாரதா பாரு கண்ணத்தில் கை வச்சு பார்வதின்னு கூப்பிட்றாங்க. பாரு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறா. அப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. பாருக்கு சுற்றி எல்லாமே ப்ளூராக தெரியுது. மறுபடியும் கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறான். ஆதி அவள் பக்கத்தில் போய் மோசக்குட்டின்னு கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கு முன்னாடி பாரு அவரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்குறான். ஆதி கண்ணில் தேங்கி நிற்கிற கண்ணீர் வெளியே வருது. உலகமே அவருக்கு இருண்ட மாதிரி இருக்குது. அப்படி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. எல்லோரும் ஷாக்காக பார்வை பார்க்குறாங்க. வேணிச்சா மைண்ட் வைஸ் ஆஹா டாக்டர் சொன்ன மாதிரி அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு போல். அதான் கட்டின புருஷன் யாருன்னு கேட்குறான். கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு, எப்படியா மித்ரா ஆதி கட்டி வச்சிடணும் அகிலா சொல்ல வராங்க. ஆதி கண்ணால் வேண்டான்னு தலையாடுறாரு. பாரு எழும்பி உட்காடுறான். பாரு ஆதி சட்டையை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் யார். மாயங்கள் தொடரும்.